வெல்கம் டு ருசி சாப்பிடுங்க வீடியோஸ் நம்ம வீடியோஸை முத முத பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் டெய்லி உங்களுக்கு வந்து சேரும். மரவள்ளி கிழங்கை வச்சு 10 நிமிஷத்தில் சூப்பரான ஸ்வீட் ஒன்று செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்லா மரவள்ளி கிழங்கு இது மாதிரி ஃப்ரெஷ்ஷான மரவள்ளி கிழங்காக வாங்கி அதை நல்லா தோலெல்லாம் சீவி எடுத்து வச்சுக்கோங்க. கேரட் பீட்ரூட்லாம் துருவுற மாதிரி இதையும் நல்லா துருவி எடுத்து வச்சுக்கோங்க. மரவள்ளி கிழங்கு எல்லா மரவள்ளி கிழங்கையும் இது மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கலாம். 2 மரவள்ளி கிழங்குக்கு 2 கப் வரும். கரெக்ட், 2 கப் மரவள்ளி கிழங்குனா 2 கப் சர்க்கரை நான் போடுவேன். சர்க்கரை கூடுதலாக சாப்பிட்றவங்க 3 கப்பாக சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இதை இதில் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து செய்யலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து குழந்தைங்க வந்து சர்க்கரை ரொம்ப விரும்புவாங்க, அதனால் சர்க்கரையே போட்டு செஞ்சுருக்கேன். அவ்வளோதான். இதோட 2 ஸ்பூன் ரவா சேர்த்துக்கோங்க. ரவா எதுக்கு நம்ம சேர்க்குறோன்னா, ரவா வந்து அதில் மரவள்ளி கிழங்கில் ஒரு ஈரத்தன்மை இருக்கும், அந்த ஈரத்தன்மையை உறிஞ்சிரும், அதுக்காக தான் ரவா சேர்க்குறோம். ரவா சர்க்கரை எல்லாத்தையும் நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த துருவி வச்ச மரவள்ளி கிழங்கு எல்லாத்தையும் ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு, 10 நிமிஷத்தில் நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. எப்பயும் நம்ம வேக வச்சு கொடுப்போம், இல்லை மசாலா போட்டு கொடுப்போம், இல்லை புட்டு வச்சு கொடுப்போம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு செஞ்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா குழந்தைங்க எப்போ வேணால், பெரியவங்க எப்போ வேணால் ஒரு ஸ்வீட் சாப்பிட்ணும்னு நினைக்கிறப்ப இதை எடுத்து சாப்பிட்டுக்கலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு பாத்திரத்தில் இது மாதிரி நெய் தடவிட்டு, ஏன்னா நம்ம வந்து ஸ்வீட்டை எடுக்கிறப்ப அதில் பாத்திரத்தில் ஒட்டாமல் வர்றதுக்கு தான் கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க. நெய் பட்டர் எது வேணால் தடவிக்கலாம். இது மாதிரி தடவிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க அந்த மரவள்ளி கிழங்கு ஸ்வீட்டை இதில் ஃபுல்லாக ஃபில்லப் பண்ணிடலாம். எல்லாத்தையும் இது மாதிரி ஃபில்லப் பண்ணிடுங்க. நல்லா கேப் விடாமல் நல்லா வச்சு அந்த கரண்டியில் வச்சு நல்லா நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விடணும். அப்போ தான் வந்து கேப் இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்வீட்டு வந்து கொட்டுறப்போ உங்களுக்கு தனித்தனியாக வந்து விழுகும். நல்லா இது மாதிரி கரண்டி வச்சு நல்லா அமுக்கி விட்ருங்க. அப்போ தான் நம்ம அழகாக ரவுண்ட் ஷேப்பில் சூப்பராக வந்து ஸ்வீட்டு விழும். இதோட நம்ம முந்திரி ஃபைனலாக முந்திரி இது மேலே தூவிட்டு எல்லா முந்திரி இது மாதிரி தூவிடலாம். அவ்வளோதான். இதை ஒரு இட்லி பாத்திரத்தில் நம்ம எப்பையும் எப்படி வேக வைப்போமோ ஆவியில் இது மாதிரி மரவள்ளி கிழங்கு ஸ்வீட்டை வச்சுட்டு ஒரு கரெக்டாக ஒரு 5 நிமிஷம், ரொம்ப நேரம் வேண்டாம், 5 நிமிஷம் இது மாதிரி ஆவியில் வேக வச்சு எடுத்திங்கன்னா, ஒரு கம்பி வச்சு வெந்துருச்சான்னு இப்படி குத்தி பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒட்டாமல் இருக்கணும். இருந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம், கொஞ்சம் கூட ஒட்டலை, நல்லா ஸ்வீட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஒட்டுச்சுன்னா கொஞ்சம் நேரம் இன்னும் கொஞ்சம் நேரம் வைங்க. அவ்வளோதான், சூப்பரான மரவள்ளி கிழங்கு ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து மரவள்ளி கிழங்கில் இந்த ஸ்வீட் பண்ணி பார்த்தேன், ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப ஸ்வீட்டாக, அவ்வளோ பிரமாதமாக இருந்துச்சு. மறக்காமல் இதில் எந்த மிஸ்டேக் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், சரி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், மரவள்ளி கிழங்கு ஸ்வீட் 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்டு எஸ்கேப் ஆகிடாதீங்க, அட்லீஸ்ட் லைக்காவது நம்மளுக்கு போட்டுருங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.